மக்கள் பிரச்சனைகளுக்காக போராடக்கூடிய தமிழகத்தில் ஒரே கட்சி நாமக்கல் கட்சி. எது சார் இந்த மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு கட்சி தலைவர் வந்து ஒரு பொதுக்கூட்டத்தில் வந்து வெட்டுவன் குத்துவன் பேசுறாரு, அவங்க மீடியா கேட்டுதான் நீங்க பதில் சொல்லுங்க, அதுக்கு பிரச்சனைக்கு தேவை கிடையாது. எப்படி தமிழ் தேசியம் பேசிருவீங்க, அதுக்கப்புறம் சாதி அடிப்படையில் கட்சி பேசுறீங்க, அதுக்கப்புறம் வெளிமாநிலத்துக்காக இந்த தமிழ்நாட்டுக்குள்ள வரப்பாடு பேசுறீங்க, நீங்க ஜனநாயக முறையில போராடுறீங்க. ஜனநாயக முறையில எங்கள் மண்ணை நாங்கள் ஆள வேணும்னு நினைக்கிறோம். நீங்க பாலத்துக்கு குண்டு வைக்க வந்தாருன்னு சிறை அடைக்கிறாங்க. ஆளுங்கட்சியினர் தற்போது ஒவ்வொரு நாளும் ஒரு வழக்குகளை தம்பிமார்கள் மீது போட்டு ஒரு அச்சமான ஒரு சூழ்நிலையை உருவாக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சியில் முக்காவது பேர் வந்து இளைஞர்கள், அவர்களை வந்து கைது பண்ணி அவர்களை மிரட்டும் வகை, அதாவது அவர்களுக்கு தரப்படாதவங்க எல்லாம் வந்து நீ கட்சிக்கே போகாதேன்னு சொல்ற வரைக்கும் அவங்களை மிரட்டி இப்படி இருந்து அவங்களை பொதுக்கூடத்துக்கு புனிந்து கொண்டிருக்கின்றார்கள். இது வந்து இந்த அரசாங்கத்தின் அராஜகமான போக்காகவே நாம் கருதுகிறோம். இதற்கும் ஒரு எல்லை உண்டு. நாங்களும் வந்து சட்ட ரீதியாக இந்த இவர்கள் போட்ட குறிக்கோள்களை எதிர்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். எல்லையை மீறிவிட்டால் அப்போ நாங்களும் இந்த அரசு மீது உச்ச நீதிமன்றத்திலும் மேல் நீதிமன்றத்திலும் வழக்கு தொடர அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து வருகின்றோம். இது சம்பந்தமாக கலந்து ஆலோசிக்க நாம் தமிழர் கட்சியின் வழக்கறிஞர்கள் மாநாடு இன்னும் ஒரு சில நாட்களில் நடைபெற உள்ளது. இந்த போக்கை இந்த அரசு வந்து கைவிடாம இருந்துச்சுன்னா இது ஒரு மாபெரும் சட்ட போராட்டமாக இது நடக்கும் என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த செய்தியாளர் சந்திப்பு எதற்கு என்றால் எங்கள் கட்சியை முடக்குவதற்காக அரசு மேற்கொண்டு வரும் இந்த அராஜக போக்கை மக்களுக்கு விழிப்புணர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தான் நான் இந்த செய்தியாளர் சந்திப்பை ஐபிஎல் போட்டி நடத்தாம போனதுக்கும் காவேரிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? நீங்க ஐபிஎல் போட்டி நடத்தாம ஒரு தமிழரை தான் தாக்கியிருக்கீங்க, அந்த போட்டியை பார்க்க வந்து ஒரு தமிழரை தாக்கியிருக்கீங்க, ஒரு தமிழர் தான் இன்னொரு காவல்துறையை தாக்கியிருக்கு, இது எல்லாமே தாக்குதல் தான் நீங்க நடத்திருக்கீங்க. நீங்க வந்து நாங்கள் தாக்கணும்னு இல்லை காவல்துறையில் அந்த தாக்கின அந்த தம்பி வந்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் நீங்க உறுதிப்பட்டு வச்சிருக்கீங்களா? நாம் போலீஸ்காரர்கள் வந்து நாம் தமிழர் கட்சின்னு சொன்னா நீங்களும் அதை நம்பிக்கிட்டு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள்னா அந்த தம்பி யாருன்னே எங்களுக்கு தெரியாது. இதேதான் வந்து ஏற்கனவே சீமா நீங்க பேட்டி கொடுத்துட்டு என் தம்பி ஏதோ அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தம்பி திரிக்கு கொடுத்துருக்காரு பேட்டி. ஏதோ என் தம்பி அடிச்சுட்டாங்க. ஆமாம் சார், இது வந்து இப்போ தந்தி டிவியில் வந்து இந்த அடித்த தம்பியை தான் அவர் குறுக்கிட்டு சொன்னாருங்கிறது வந்து அப்படி நான் நம்பலைங்க. அவர் இப்போ தம்பிமார்கள் சொல்றது போல பொதுவாகவே அவர் தம்பியும் பாரு அண்ணன் பாரு தப்பத்தான் பாரு அந்த அந்த மாதிரியான ஒரு நாட்டுப்புற இதிலே பேசுறதுனால தம்பின்னு சொல்லியிருக்காருடைய வேற ஒன்றும் அந்த தம்பியை குறிப்பிட்டு சொல்றதில்லை. நீங்கள் கேட்டீங்க இது வந்து காவேரிக்கும் ஐபிஎலுக்கும் என்ன சம்மந்தம்? காவேரி பிரச்சனைங்கிறது கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் மட்டும் உள்ள ஒரு பிரச்சனையை பார்க்காமல் உலகமெங்கும் உள்ள வாழும் மக்களிடையே ஒரு விழிப்புணர்வு வர வேண்டும் என்பதற்காக தான் இந்த ஐபிஎல் போராட்டத்தை எதிர்த்து
நாங்கள் போராட்டம். நீங்கள் நீதிமன்றத்தை நாடக்கூடிய நபர்களாக இருக்கீங்க, அதே நேரத்தில் ஜனநாயக முறையில் போராட்டம் சொல்கிறீங்க. இதை வழக்கு வந்து அரசு வந்து நீதிமன்றத்தில் பார்த்துட்ருக்கு. இப்போ வந்து காவேரி மேலாண்மை ஆணையமாக அமைச்சிட்டாங்க. ஐபிஎல்லை தடுக்கிறதுனால காவேரி வந்துருக்கலாம். அதெல்லாம் பண்ணதுக்குதான் இப்போ காவேரி மேலாண்மை நடந்தேன். ஐபிஎல்லை தடுத்ததுனால தான் காவேரி மேலாண்மை அமைக்கப்பட்டிருக்கு. இப்போ நீதிமன்றத்து மூலமாக கிடைக்கப்பட்ட வெற்றி ஒன் ஆஃப் த ரீசன் சார், வெற்றி கிடைச்சது நீதிமன்றத்து மூலமா இல்லை ஐபிஎல் தடுத்தது மூலமா? போராட்டம் வாயிலாக அழுத்தம் பெற்றோம், நீதிமன்றம் வாயிலாக அதில் அழுத்தம் பெற்றப்பட்டது. அதனால இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் சொல்றபடிய நாங்கள் தான் காரணம்னு சொல்றேன் சார். ஜனநாயக முறையில் நீங்கள் வந்து போராட்டம் பண்ணுறதா சொல்லியிருக்கீங்க. தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் அந்த குடியிருப்புக்கு கீழே கார்களை கொடுத்துனது ஏழரசுன்னு சொல்லிட்டு உங்கள் கட்சியுடைய பொறுப்பாளர் பேர் தான் வந்து தூத்துக்குடி எஸ்பி ஆஃபீஸில் கலெக்டர் ஆஃபீஸில் ஃபைட் அவுட் ஆயிருக்கு. அதே நேரத்தில் இந்த கலவரத்துக்கு முழுக்க முழுக்க காரணம் மக்கள் அதிகாரமும் நாம் தமிழரும் தான் அப்படிங்கிறாங்க. நாங்கள் வந்து இப்போ போராட்ட குணமுடையவர்கள் சார், அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. ஆனால் இப்போ போராட்ட வழிமுறை வந்து ஜனநாயக வழிமுறைங்க. நிச்சயமாக இதுங்க அந்த கார் கொடுத்துறதெல்லாம் ஜனநாயக வழிமுறை கிடையாது சார். காரை கொடுத்துறது குடியிருப்பு கீழே சொல்லி போட்டிருக்காங்க சார். அவங்க கிட்ட ஒருத்தர் பேசலாம். அதாவது வீடியோ ஆதாரத்தை வந்து கிடையவே கிடையாது. அதாவது நாம் தமிழர் கட்சி தான் கொடுத்துனாங்கிறதுக்கு அதுக்கான எந்த ஆதாரமும் கிடையாது. காவல்துறை சென்னையில் நடக்கும் போது காவல்துறையே உங்களுக்கு வாகனங்களை கொளுத்தியதை நம்ம வீடியோவில் பார்த்தோம். அதே மாதிரி அங்க நடந்ததுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் எந்த வன்முறைக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவரா இல்லையா? இப்படி ஒரு ஆவணம் அவன் இருந்தது, பதிவு அவன் இருந்ததுன்னா இதுக்கு முன்னாடி எல்லா தொலைக்காட்சியும் அதை விநியோகம் பண்ணி எல்லாத்தையும் காட்ட சொல்லியிருப்பாங்க. அப்படி எந்த ஆவணமும் கிடையாது, எந்த பதிவுகளும் கிடையாது. அது ஒரு பொய் வழக்கு. தென் மாவட்டங்களில் கட்சியை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறார். காரணத்தினால அவன் முடக்க வேண்டும். அவன் முடக்கினா கட்சி அங்கே முடக்குகின்ற சூழ்நிலை ஏற்படும் அப்படின்ற காரணத்துக்காக அவரை அவர் பொய் வழக்காக கேட்கணும். அவர் மூத்த நிர்வாகி, அவரை வன்முறை செய்ய போவார். ஒரு வயதானவர், நீண்ட நடிகை அரசியலுக்கு சொந்தக்காரர் அவர். அவர் வயதானவர் போய் இப்போ உங்களுக்கு வாகனத்தை கொடுத்தனாலே நீங்க சொல்லுறது பொய்யானது. ஒரு கட்சியுடைய தலைவர் மக்கள் அதிகாரம்ன்ற அமைப்பு வீடு வீடா போய் அவங்களுடைய அமைப்பை சேர்ந்தவங்க தான் கைது பண்ணாங்கன்றாங்க. அவங்க நீங்க வந்து உங்க அமைப்பை சேர்ந்தவங்க தான் கைது பண்ணாங்கன்றீங்க. எத்தனை வழக்குகள்? அதாவது எத்தனை தூத்துக்குடியுடைய மண்டல செயலாளர் இசைக்கு அப்படின்ற ஒரு பேர்ல 41 குற்ற வழக்குகள் இதுவரைக்கும் பதிவு செய்யப்படுது. 41 கிரைம் நம்பர்ல வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அந்த பகுதியை சார்ந்த இந்த கலவர செல்வகுமார் செல்வகுமார் அப்படின்ற ஒரு பேர்ல இதுவரைக்கும் 81 குற்ற வழக்கு பதிவு செய்யப்படும். 81 சின்ன பையன், 22 வயது பையன், இவர் 81 வழக்கு பதிவு செய்யப்படுது. சாம் தமிழர் தம்பிகளையும் இந்த மாதிரி குற்ற வழக்குல சிக்க வைப்பதன் மூலமாக அவங்க பெற்றோர்கள் வந்து அவங்க வந்து நாம் தமிழுக்கு போகாத அப்படின்னு சொல்லி இந்த சூழலை ஏற்படுத்தணும் அப்படின்னு படித்த தம்பிகள் தான் அந்த வழக்கு பதிவு பண்றாங்க. தூத்துக்குடி பகுதியை சார்ந்த தம்பி யாருமே கடந்த கலவரம் நடந்ததுலேருந்து இன்னைக்கு தேதி வரைக்கும் யாரும் வீட்டுக்கே போக முடியல. தினமும் காவல்துறை வீட்டுக்கு போயிட்டு வந்துருக்கு. எல்லாம் தீர்வு செய்யறாங்க. இதான் ஒரு கள கலவரம். கேட்ட பொறுத்தவரையில் ஏன் சீமானியும் சீமான் கட்சியை சேர்ந்தவங்களையும் மட்டுமே இன்னைக்கு போராடக்கூடிய மக்கள் பிரச்சனைகளுக்காக போராடக்கூடிய தமிழகத்தில் ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. எது சார் இந்த மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு கட்சி தலைவர் வந்து ஒரு பொதுக்கூட்டத்தில் வந்து வெட்டுவன் குத்துவன் பேசுறாரு. அவர் உங்களுடைய முகநூல் பக்கத்துல ஒவ்வொரு வீடியோவும் போய் பாருங்க. எல்லா வீடியோவிலும் அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு. ஒரு சனநாயக முறையில வந்து இப்ப ஆட்சி நடத்தணும், கட்சி நடத்தணும்ன்றாங்க. இந்த வார்த்தையை சனநாயக முறையா மக்களை
பொய்யா வெட்டுவேன் குத்துவேன் சொன்னார். எதிர்க்கிறவங்களா வெட்டுவேன் குத்துவேங்கிற அப்படி வார்த்தையை பேசிட்டு இருக்கீங்க. பொய்யாட்டுங்கிற வந்து உட்கார்ந்துகிட்டு பொய்யா பேசிட்டு இருக்கீங்க. உங்களுடைய முகநூல் பக்கத்துல பக்கத்துல எல்லாம் அப்படி ஒண்ணும் இருக்கு சார். நீங்க பாருங்க, நீங்க எந்த மீடியா கேட்டுதான் நீங்க பதில் சொல்லுங்க. அதுக்கு பிரஸ் மீட்டே தேவை கிடையாது இல்லையா? ஒரு செய்தியாளருடைய கேள்விக்கு மட்டும் பதில் சொன்னா கரெக்டா இருக்கும் நினைக்கிறேன். அது முற்றிலும் நீங்க தவறு சொன்னீங்க. அவர் அப்படி பேசல கேங்க. அவர் நடுவே குத்துவேன் சொன்னது கிடையாது. ஜனநாயகத்தை நம்பிதான் நாங்கள் களத்தில் நிற்கிறோமே தவிர வன்முறையை நாங்கள் நம்பக்கூடியவர்களா அதை ஆதரிக்கக்கூடியவர்களும் அல்ல. எல்லா கட்சிகளுமே தான் சார் போராட்ட களத்தில் தான். எல்லா கட்சியும் போராட்டத்தை கலந்து இருந்தாலும் உங்க கட்சி மேல வந்து இவ்வளவு வழக்கு குற்றவாளிகள் அதாவது நாங்கள் தான் மக்களிடம் செல்வாக்கு பெற்று பெரிய ஆதரவை பெற்ற ஒரு கட்சியாக இன்னைக்கு தமிழகம் வந்து வளர்ந்து வரக்கூடிய ஒரே கட்சி நாங்கள் தான். இன்னைக்கு வேற எந்த கட்சியும் வந்து போராடுவது இல்லை மக்கள் பிரச்சனைகளுக்காக. நாங்கள் போராடுவதால் அடுத்து மக்கள் எங்கள் மேல் ஆதரவு அதிகமாக வளர்ந்து வருவதால் எங்களை முளையிலே கிள்ளி எறிந்து விட வேண்டும் என்று திட்டம் போட்டு மத்திய அரசும் மாநில அரசும் எங்கள் மேல் தொடர்ந்து வழக்குகளை போட்டா நாங்கெல்லாம் ஓடி ஒழித்து விடுவோம் என்று நினைக்கிறார்கள். முழுக்க முழுக்க அடக்குமுறை அடக்குமுறையை ஏவி எங்களை வந்து அச்சுறுத்துகிறார்கள். இல்ல சார், அதாவது அரசு தரப்புல என்ன சொல்றாங்கன்னா வன்முறையை கையாளக்கூடிய யாரா இருந்தாலும் சட்டத்தின் முன்னால கண்டிக்கப்படும். நாங்கள் வன்முறையை கையாளுபவர்கள் அல்ல. நாங்கள் வன்முறையை நீங்க கையில எடுத்ததுனாலதான் இப்ப வந்து நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய பிரமுகர் மேல வந்து வழக்கு பதிவு பண்ணிட்டு நாங்க வன்முறையாளர்கள் இல்ல. நாங்க எங்க வன்முறை நடத்துறோம் நீங்க சொல்றீங்க. மத்த கட்சியும் போராட்ட கலக்கம் இருக்குன்னு சொல்றீங்க. அந்த கட்சிகள் மேல வந்து எந்த வித வழக்குகளும் இல்ல. இதுல யார் சபாநாயக முறையில யாரு தான் ஒரு மாவட்ட ஆட்சியாளர் தான் நாங்க போய் மனு கொடுக்க போறோம். மனு கொடுக்கிறது வந்து உங்களுக்கு அது போராட்டம். ஒரு மனு கொடுக்க போற வந்து வன்முறையா? இந்த சம்பவம் எல்லாம் ஐபிஎல் கலவரத்துக்கு அப்புறமும் இந்த தூத்துக்குடி கலவரத்துக்கு அப்புறம் தான் வந்து நாம் தமிழர் மேல எடுத்து வைக்கிறாங்களே. இல்ல சரின்றீங்களா? இல்ல, அது வெறும் மனு கொடுக்கறதுக்கு 27 பேர் போறாங்க. மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுக்கறதுக்கு 27 பேர் போறாங்க. அவர்களை கைது செய்து சிறையில் அடைக்கிறாங்க. அனுமதி கேட்கறாங்க. நாங்க வந்து எட்டு வழிச்சாலைக்கு எதிராக போராடுவதற்கு அனுமதி வேணும்னு ஒரு தம்பி போய் மனு கொடுக்கிறார் காவல் நிலையத்துல. மனுவை வாங்கி வச்சுக்கிட்டு அந்த தம்பியை கைது பண்ணி பாலத்துக்கு குண்டு வைக்க வந்தாருன்னு சிறை அடைக்கிறாங்க. இதுதான் உங்க ஜனநாயகமா? ஏற்றுக்கொள்ள முடியாது. அதாவது தூத்துக்குடி சம்பவத்துல வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி எல்லா வன்முறைக்கும் காரணம்னு சொல்லிட்டு ஐபி ரிப்போர்ட் போட்டிருக்கு. ஐபிங்கிறது அரசு துறை தான், உளவுத்துறை. அந்த உளவுத்துறை போட்டு தப்புன்றீங்க. உளவுத்துறை போட்டு தப்பு. இன்றைக்கு வளர்ந்து வர கட்சி நாம் தமிழர் கட்சி. எந்த ஒரு போராட்டத்தையும் முனைப்பு காட்டுவது எங்க தமிழகத்தில் எங்க போராட்டம் நடந்தாலும் அந்த இடத்துல முதல்ல நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழ் சீமான் போய் நிக்கிறாரு. அவருக்கு இளைஞர்களுடைய ஆதரவு பெருகி வருது. அந்த இளைஞர்களுடைய ஆதரவு பெருகி வருது. நாளைக்கு ஆட்சி மாற்றத்துக்கு உருவாக்குமா என்ற அச்சம் ஆளுபவர்களுக்கு இருக்கு. ஆகவே பொய் வழக்கு போட்டு எங்க கட்சியை முடக்குவதற்கான வேலை. இந்த வேலையை தான் ஐமீ செய்து. எப்படி தமிழ் தேசியம் பேசுறீங்க, அதுக்கப்புறம் சாதி அடிப்படையில கட்சின்னு பேசுறீங்க, அதுக்கப்புறம் வெளிமாநிலத்துக்காக இந்த தமிழ்நாட்டுக்குள்ள வரக்கூடாது பேசுறீங்க. நீங்க ஜனநாயக முறையில போராடுறோம். ஜனநாயக முறையில எங்கள் மண்ணை நாங்கள் ஆளணும்னு நினைக்கிறோம். பிரிவினைவாதமா தெரியல? பிரிவினைவாதமா தெரியல? வெளி மாநிலத்துக்காரங்க வரலாம் வாழலாம். நீங்க வாங்க வாழுங்க இந்த மாதிரி செய்யுங்க. எங்களை ஆள நினைக்காது. நாங்க பீகார்ல போய் கேட்கல, தமிழக பீகார்ல ஆளணும்னு கேட்கல, மகாராஷ்டிரத்தில் ஆளணும்னு கேட்கல, தமிழ்நாட்டில் தமிழ் ஆளணும்னு கேட்கல. அவ்வளவுதான். நீங்க யார் சொல்லுங்க? அங்க கேள்வி கேட்கும்போது அப்ப மத்த மாநிலத்தில இருந்து வர நீங்க ஆட்சி பண்ண கூடாது, எதுவும் பண்ண கூடாது. இதுக்கு பேர் சனநாயகம். ஆட்சி பண்ண கூடாது, இதுக்கு பேர் சனநாயக முறையில. நீங்க பேசுறீங்க உள்ள எல்லா மாநிலங்களும்
மக்கள் சொல்லட்டா, மக்கள் எங்களுக்கு ஆதரவு தருவார்கள், நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம். அதான் கேக்குறேன் நாங்க. என்ன சொல்லுதோ சென்ட்ரல் கவர்மெண்டோட ஏஜென்சி, இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி, அவங்க கொடுக்குற ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் இவங்க கட்சியை நடத்திக்கிட்டு இருக்காங்க. எட்டு வழி சாலையா அடக்கலாக, அதனால வந்து இப்போ நிதின் கட்கரி போனி சொல்கிறாரா? ஆனால் சில பத்திரிகைகள் படிக்கிறேன், இதை உடனடியாக ஸ்டார்ட் பண்ணுங்க. அதனால் தானாக சுயமாக சிந்தித்து அவர்கள் இந்த ஆட்சியை நடத்துகிறாப்பா எங்களுக்கு தெரியுது. இது மத்திய அரசின் தூண்டுதலின் பேரில், ஆலோசனையின் பேரில் நாம் தமிழர் கட்சி அந்த போராட்டத்தில் இப்ப அந்த 13 பேர் இறந்ததுக்கும் அது நீங்க பொறுப்பேற்க முடியும். 13 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டாங்களே போராட்டம் மூலமா தான் வெற்றி. போராட்டம் பண்றீங்க மக்களுக்காகவா இல்ல கட்சி வளர்ப்பதுக்காக? கட்சியை மக்கள் வளர்ப்பாரு, கட்சி மக்களுக்காக போராட்டம். இல்ல, அவரை வந்து மீடியா பேர் தெரிஞ்சு தான் பதில் சொல்லுவாங்க, அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இல்ல, மீடியா பேர் பிரஸ் மீட்ங்கிறது கேட்டிருக்காங்க.